கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்ம அற்புதமான தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 2:12 இப்படியாய் சொல்கிறது, உன் செய்கத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். Ruth 2:12. The Lord repay your work, and a full reward be given to you by the Lord God of Israel, under whose wings you have come for refuge. பாருங்கள், ரூத் என்ற ஒரு பெண் தேவனை அறியாத மார்க்கத்தில் இருந்தவள். இஸ்ரவேலின் தேவன்தான் ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து அவரை விசுவாசித்து அவரண்டே வருகிறாள். அவளுக்கு வேதத்தில் ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான வார்த்தையை நம்மால் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தாலாம். அதன் நிமித்தம் அவளுக்கு ஒரு நிறைவான பலன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட பலனை அவள் பெற்றுக்கொண்டாள். அவளுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை வந்தது. அவளுக்கு ஒரு சந்ததியை கர்த்தர் கொடுத்தார். அந்த சந்ததியில் தான் நம்முடைய இரட்சகராக இயேசு வெளிப்பட செய்தார். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவனை அடைக்கலமாய் கொண்டு வந்த உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவான பலன் உண்டு. உங்கள் வாழ்க்கையிலிருந்தும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். அந்த நிறைவான பலன் என்ன? ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு, இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் வரவேண்டிய நன்மைகள் தடைகளை உடைத்து கர்த்தர் கொண்டு வந்து நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். 91:4 இப்படியாய் சொல்கிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். Psalm 91:4. He shall cover you with his feathers, and under his wings he shall take refuge. His truth shall be your shield and buckler. பாருங்கள், தேவனை அடைக்கலமாய் கொள்ளும் பொழுது அவருடைய சிறகுகள் நம்மை மூடிக்கொள்ளுமா? அது நமக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதை காட்டிலும் நம் மூலம் அநேகரை ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நம்மை மறுபடுத்துகிற ஒரு இடமாக அது மாறும். நமக்கும் அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய சட்டைகளின் கீழ் நான் அடைக்கலமாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சட்டைகளுக்குள் மறைந்து கொள்கிற ஒரு அனுபவத்தை தாரும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று எழுதியிருக்கிறது. அப்பா, அந்த சட்டைகள் உம்முடைய நிழல் அல்லவா? அந்த நிழலுக்குள் நாங்கள் வந்து தங்கி அதில் இருக்கிற பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே நேரத்தில் அந்த நிழலுக்குள் நாங்கள் இருக்கும் பொழுது அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இயேசுவை வெளிப்படுத்தும் ஒரு பாத்திரமாய் நீர் எங்களை மாற்றுகிறீரே. அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சட்டைகளின் நிழலுக்குள் மறைந்து கொள்கிற ஒரு பாக்கியத்தை இன்று தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.